நான் தல என்ன பண்ணுகிறீங்கன்னு கேட்டேன். இல்லைடா ஓல்டு வண்டி எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன்டா. ஓல்டு வண்டியா? புரியல எனக்கு, சுத்தமாக புரியல அப்படின்னு. டேய் இந்த யூடியூபர் தானே? ஆமா தல அப்படின்னு. அவங்க வா வண்டி வந்து நம்ம கடையில் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணுறோம், ஓல்டு வண்டி. அவரும் யூடியூபர் விளாகாரம். அப்படியா? ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. யூடியூபர் யூடியூபர் சந்திச்சா சொல்லி அவர்கிட்ட கை கொடுத்தேன். வெல்கம் டு மை ஷாப்னு சொல்லிட்டு இருக்கிற மாடிஃபைன் டோட்டலாக மாற்ற சொல்லிட்டாருங்க. அவர் வந்து அலாவிலு அண்டு இண்டிகேட்டரு அண்டு சைலன்சரு அண்டு ஹேண்டில் பேரு பின்னாடி இருக்கிற டேஞ்சர் லைட் செட்டு நாலு செட்டு இண்டிகேட்டர் எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர் எல்லாமே புதுசு தாங்க. ரெண்டு அலாவையில் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண சொன்ன பையன் வந்து வேற லெவல் ரிமூவ் பண்ணிட்டான். டயரு ரெண்டு போட்டங்க, ரெண்டுமே டியூப்லெஸ் டயரு. டயரை மாற்றிட்டோம். பிராண்டுங்க கிங் வி. இந்த பிராண்டு அலாவிலோட நேம் வந்து கிங் வி. இதோட பிராண்டு ஹேண்ட்பேர் வந்து ஹேண்ட்பேர் எதுக்கு ஃபிட் பண்ணுறான்னு நான் கேட்டேன். அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் சொன்னார் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஹேண்ட்பேர் வேணும் ப்ரோ, எனக்கு வந்து பெயினும் இருக்கக்கூடாது வைப்ரேட்டும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஹேண்ட்பேர் கொடுங்க அப்படின்னாரு. அதேமாதிரி ஹேண்ட்பேர் ஒன்று கொடுத்து மாட்டிகிட்ருக்கோம். ஸோ டேஞ்சர் லைட்டு வந்து ஓல்டு மாடலு கிளாசிக்கு டேஞ்சர் லைட் எடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ணி மேலே ஒரு ரோல்ஸ் கீழே ஒரு ரோல்ஸ் போட்டு மாட்டிகிட்ருக்கோம். பையன் வந்து உள்ளே போயிட்டு அலாவில் எடுத்துகிட்டு போனால் டயர் எடுத்துகிட்டு போனால் என்னடா சட்டு நொண்டான்னு பார்த்தா அலாவில் நான் மாட்டிட்டேன்டா வந்து வீடியோ வர்றேன் அப்படின்னா சேர்றா ஓகேடா சொல்லி சிரிச்சிட்டே இருந்தாங்க. எனக்கு சிஸ் வந்துட்டே இருந்து சரிடா ஓகேடா சொல்லிட்டு ஆன்பர் ஒரு சைடு ஃபிட் பண்ணியிருந்தாங்க. அவன் அலாவில் ஒரு சைடு ஃபிட் பண்ணியிருந்தான். சரி ஓகே ரைட்டு ஃபிட் பண்ண சொல்லிட்டு முன்னாடி ஃபிட் பண்ணிட்டான், பேக்கில் மட்டும் பேக்கில் ஃபிட் பண்ணிட்டான். பார்க்குறதுக்கு லுக்கு தரமாக இருந்ததுங்க. அதில் அலாவில் ஷேப் இருக்கு வேறு மாதிரி இருந்தது. கஸ்டமர் இதில் வேறு லெவல் தலை அலாவில் அப்படின்னாரு. சரி ஓகே சைலன்சர் பீட்டு போட்டோம். சவுண்டு கிளியே கிளியே இருந்ததுங்க, வேற மாதிரி சைலன்சர் சவுண்டுங்க. சரி ஓகே நம்ம ஐட்டத்தை எடுத்துருவாடா சொல்லிட்டு நம்மளோட ஒயரிங் லைட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம லைட்டிங் ஒர்க் பார்த்தோம், நம்ம லைட்டிங் ஒர்க் வேற மாதிரி இருந்தது. ரெண்டு லயார்டு எடுத்துகிட்டு டயார்டு எடுத்துகிட்டு அந்த டயார்டு ரெண்டு இண்டிகேட்டர்லேருந்து லைன் எடுத்து அதில் எந்த லைனை ஜாயின் பண்ணி ப்ரொஜெக்டர் லைட் மாட்டி முடிச்சிட்டோம். ஸோ முடிச்ச பிறகு அந்த சைலன்சரோட லுக்கு வேறு லெவலில் இருந்ததுங்க. அதை பார்க்கும் போது அழகாக இருந்தது. அது அவர் கேட்டார் ப்ரோ வேற லெவலுக்கு இப்போ சைலன்சர் போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ப்ரோ அப்படின்னாரு. அப்படி அப்போ உண்மையாவோ போய் சொல்லலை சீரியஸ்லி நல்லா இருக்கு அப்படின்னாரு. சரி ஓகே இந்த பைக் மாடிஃபைஸ் உங்களுக்கு ஏதாவது பண்ணோன்னா சென்னை புதுப்பேட்டை தான் கடை. நம்ம கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப் மூலியமாக நீங்கள் தேடி வந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். ஸோ டோன்ட் வரி மக்களே, புல்லட் டோட்டல் மாடிஃபை பண்ணிட்டோம். நியூ ஓல்டாக இருந்தது இப்போ நியூவாக மாற்றிட்டோம். லைட்டிங் ஹேண்டில் பேர் எல்லாமே டோட்டலாக மாற்றிட்டோம். பை பை.